அண்மை செய்தி. செந்தில் பாலாஜியின் வழக்கை 4 மாதங்களில் முடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு குறித்த முழுமையான விவரம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண பரிமாற்ற தடுத்து தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை 3 மாதத்துக்கு முடிக்குமாறு கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து 3 மாதம் கடந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உயர்நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். மேலும் 4 மாத காலம் அவகாசம் வேண்டும் என கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். இதன் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி சேஷ்டகன் முன்பு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி இதுபோன்று நீதிமன்றம் கெடுவிக்க கூடாது, காலவாசம் வழங்கி கெடுவிக்க கூடாது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன், உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன், இந்த வழக்கை பொறுத்தவரை அள்ளி சரியாக கையாண்டு வருகிறார், அவர் 4 மாத காலத்துக்கு விசாரணை முடித்து விடுவார், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறேன், அதே வேளையில் அவர் காலவாசம் கேட்டுள்ளதால் மேலும் 4 மாத காலம் அவகாசம் வழங்குவதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். எனவே செந்தில் பாலாஜி வழக்கு மேலும் 4 மாதத்திற்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நடைபெறும். அதன் பிறகு இந்த வழக்கு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுபையா, நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஏற்கனவே 3 மாதங்கள்ல முடிக்க உத்தரவிட்டிருந்தாங்க, இப்ப 4 மாதங்கள்ல முடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை தவறும் பட்சத்துல ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம அவரோட காவலும் வந்து தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டே வருகிறது, அது குறித்த விவரம் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது செந்தில் பாலாஜியுடைய காவல் 40வது முறையாக நேற்று நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த காலவாசம் நீதிமன்றம் வழங்கியிருந்தாலும் அதன் மீது அந்த 4 மாத காலத்துக்கு முடிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இயலாது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி தரப்பில் மேலும் மேலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டே வருகிறது. புது மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவது குறித்தும் நீதிபதி தரப்பில் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இதுபோன்று மேலும் மேலும் மனுக்களை தாக்கல் செய்து நீங்கள் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி தரப்பை அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக 4 மாத காலத்துக்கு விசாரணை முடிக்கப்படும். ஒருவேளை முடிக்க முடியாவிட்டாலும் மீண்டும் சென்னை அமர்வு நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை நாடி கால அவகாசம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயர்நீதிமன்ற வழக்கை பொறுத்தவரை விரைவாக முடிக்க என்ற நோக்கில் விசாரணை முழுமையாக முடிக்க முடியாது. எனவே உயர்நீதிமன்றம் இதற்கான அவகாசம் மேலும் வழங்க வாய்ப்பு இருக்கிறது, நடவடிக்கை எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறது. அந்த சூழ்நிலை காணப்படுகிறது. நிச்சயமா செந்தில் பாலாஜியோட வழக்க 4 மாதங்கள்ல முடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி முடிக்காம இருக்கிறதுக்கு பெரும் காரணமா வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து மேலும் மேலும் மனு தாக்கல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை தவிர்க்குமாறு ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிபதிகளால். அதை ஏற்று இனிவரும் காலங்கள்ல மனு தாக்கல் செய்யறது குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து? நிச்சயமா மனுக்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. செந்தில் பாலாஜி 3 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள், அந்த 3 மனுக்கும் தள்ளுபடி ஆகியுள்ளது. அந்த 3 மனுக்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவையும் தாக்கல் செய்துள்ளார் செந்தில் பாலாஜி. அதே வேளையில் தனக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நல்ல விடுவிக்க கோரி அவரே தாக்கல் செய்த மனு மீது தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய அதே நாளில் திடீரென ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த தீர்ப்பை வழங்கக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும், நான் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கேன் என்று அவர் மனு தாக்கல் செய்தார். இதன் காரணமாக செந்தில் பாலாஜி தப்பி மேலும் மேலும் மனு தாக்கல் செய்து வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கில் செல்கிறார் என்ற ஒரு கருத்தும் நீதித்துறை வட்டாரத்தில், அதுவும் குறிப்பாக முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அவருடைய கவனத்தில் இருப்பதால் உயர்நீதிமன்றத்தை இதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதே உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளதால் இது தொடரும் காலத்தில் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.